தீவிரவாதிகளுக்கு சவால் விடும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருந்தால் துடிச்சு இருந்தால் என்ன மோதிப்பார். நான் போய்கிட்ட வழியெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கேன். தொட்டு பாருங்க, தொட்டா அப்ப உன்னை குடிச்சு விடு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அதாரே தீவிரவாதியை கலந்து பேசுறா எங்க கிளம்பினா அங்கே ஒரு கொண்டு இருக்கேன். 140 பேர்த்த கொண்டு இருக்கேன். இன்னைக்கு 140 பேர்த்த ஊர் கடிச்சிட்டேன். இந்த பெருக்கு பார்த்து அனுப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். தீவிரவாதிக்கு நான் எமன், தீவிரவாதிகளுக்கு நான் அழிப்பேன், அவனை அடக்குவேன், அழிப்பேன், நாசப்படுத்துவேன். இதுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இது கூடத்துல வல்லர் சொல்ல முடியுமா? அமெரிக்கா சொல்ல முடியாது, பிரிட்டன் சொல்ல முடியாது, பிரெஞ்சு சொல்ல முடியாது, ரஷ்யா சொல்ல முடியாது, சீனா சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன், தீவிரவாதிகளை போகும்போது அடிப்போம், அவனை அழிப்போம். என்னடா எதுக்கு சொல்றேன்னா, ஏய் புரிந்துக்கலாம், வந்திருக்குது யாரு தீவிரவாதிக்காய் அலை சவால் உறுதுன்னா யாராவது கேட்பல. தீவிரவாதிகள் அஞ்சுறாண்டா, வல்லரசு அஞ்சுக்கிறான், என்ன அவமும் நடுக்கிறான். அவனை பார்த்துட்டு ஏய் கோழைகளே, மடையா அறிவிட்ட தீவிரவாதியே வாடாய்க்கு சொல்றானா? அப்ப யாரா அவன், யாரா? ஏதோ காரணம் இருக்கு, தெரியல உங்களுக்கு காரணம் இருக்கு இல்லையா? சென்ன விஷயமா அது, நொடியில் ஒடிச்சிருவான். ஆனால் அவன் நொடியில் ஒழிப்பட்டான். தீவிரவாதிகளை கசிக்கு புரிந்து விடுவேன், அவன் நாசப்படுத்துவேன், அழிப்பேன் அவனை. நான் யமன் அவனுக்கு தீவிர உலக தீவிரவாதிக்கு நான் யமன். அதான் வல்லரசுக்கு உதவி வேணா என்னை கேட்டுக்க. வல்லரசுகளே என் உதவி வேணா வாங்கிக்க, உன்னால் கட்டுப்படுத்த முடியாது அவனை, நான் கண்டுபிடித்தவன். ஆகவே அன்பர்களே, வருகின்ற சித்திரவாசன் நான் வெளியே வரேன். முருகன் வர்றான், அவன் தான் பேசிகிட்டு இருக்கான். நீ யாரோ நடிச்சு பேசிக்காது, சராசரி மனுஷன் பேச முடியாது. பேச முடியுமா? தொட முடியாது. அவன் விட்டு வீட்டுக்குள்ளே பார்த்துக்கல. ஆக பேசுவது முருகனாக பார்க்க வேண்டிய நீங்கள் எனதா? நீ என்னை முருகனப்பார், விஷ்ணு பகவானப்பார், சிவனாக அப்பார். இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இல்லை, தற்பருமே இல்லை. நான் வாசி வந்த உள்ளது அவன் தான் பேசியிருக்கான், நானும் பேசுகிறேன், அவன் தான் பேசுகிறேன். அன்பர்களே, வருகிற சித்திர மாதம் நாளைந்து அதாவது அன்னதானம் ஆரம்பிக்க போகிறோம். திரு ரங்கநாதன் அவர்கள் 10 நாளைக்கு அன்னதானம் ஒப்பு கொண்டிருக்காரு. அடுத்தது வேல்முருகனும் 20 நாளைக்கு 30 நாளைக்கு வெளியே போயிட்டு தான் இருக்கு. நான் இங்கே உட்காந்து போல பேசுறேன் இல்லையா? சென்ற மாதம், சென்ற ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி தீவிரவாதிக்கு சவால் விடுறோம். இன்றைக்கு பேசுகிற கோழைகளே, மடையர்களே, தீவிரவாதிக்கு சொல்றையா மாதிரி பட்டா இதுக்கு, தீவிரவாதிக்கு பட்டா தரேன். ஏ மடையா, ஏ கோழைகளே, ஏ மூடனே, மடையனே, இது பட்டா உனக்கு. என்னடா கூடியில் பார்த்து பேசியிருக்கா? தீவிரவாதிகளுக்கு மடையனே, அடி கொட்டவனே, கோழையே சொல்லியிருக்க அவனை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.